نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى عن شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. மேலும் அவனது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் குன்றாமல் நிலவட்டுமாக. இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த காலத்தை பற்றி மக்களிடத்தை கேட்டோம் என்றால், குழப்பம் நிறைந்த காலம் என்றுதான் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவார்கள், அதாவது பொய்யர்களான தஜ்ஜால்களை கொண்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி பொய் சொல்லி குழப்பும் ஒரு தஜ்ஜாலுடைய கூட்டம் கிளம்பிய காலம் அது இந்த காலமாகத்தான் இருக்கிறது. இந்த காலத்திலே கவனித்து பாருங்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே எத்தனை பிரிவுகள், எத்தனை குழப்பங்களை உருவாக்கக்கூடியவர்கள் உண்டாகிவிட்டார்கள். இஸ்லாத்திலே முஸ்லீம் என்ற அந்த மதத்திலே மார்க்கத்திலே எத்தனை பிரிவுகள் பாருங்கள். அப்படி குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதனுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை குழப்பத்தை உண்டாக்கினார்கள். உதாரணத்திற்கு தொப்பி போட வேண்டாம், தொப்பி போட வேண்டாம், இம்மதவிமாமங்களை பின்பற்ற வேண்டாம், மொத்தத்தில் நீ ஷரியத்தை பின்பற்ற வேண்டாம்ன்றாங்க. இம்மதவிமாம் இல்லைன்னா ஷரியத் தெரியாது நமக்கு, ஷரியத்தை பின்பற்ற வேணாம்னு சொல்றாங்க. இப்படி பார்க்கணும், ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்குனா, மரணிச்ச பிறகு அவனை நிம்மதியாக விடுறது இல்லை, அங்கேயுமே அவன் கபர்ல வைக்க வேண்டியது கையை, அவன் கபர்ல தரமட்டமாக்குடா. அதுக்கு ஆதாரம் கிட்ட அவர் ஹதீஸ் சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியாக பார்த்து சொன்னாங்களாம், அல்லாஹ் ததா கபரன் முஷர்ரஃபன் இல்லா சவ்வைதஹு. அதாவது அலியே, நீங்க எந்த ஒரு கபரையும் அதாவது தரமட்டமாக்காம விட்டுறதையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். திருமிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் 1049வது ஹதீஸ். இதுக்கு அவங்க வைக்கிற அர்த்தத்தை பாருங்க, சவ்வைதஹுனா தரமட்டமாக்குறதுன்னு அர்த்தமா, தரமட்டமாக்குறதுன்னு அர்த்தம் வச்சுக்கங்க. அப்படி வச்சுட்டு குரான்ல பல இடத்துல சவ்வைத்தோகம் வருது. அந்த சவ்வைத்தோகம் பாத்தீங்கன்னா, சவ்வைத்தோகம் குரான்ல சும்மா சவ்வாஹு வநஃபஹ ஃபீஹி மின் ரூஹிஹி அப்படின்னு சொல்லி சல்லா சொல்ல அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல வர்றது, மனிதனை நம்ம படைச்சோம், படைச்சிட்டு பிறகு அந்த மனிதனுக்கு வந்து ஒரு சீரமைப்பாக அந்த உடலை சீராக அமைத்து பிறகு அந்த நபருக்கு நாம் ரூஹு தினோம்ன்றான். அவங்க வைக்கிற அந்த தரமட்டமாக்குதுன்னு அர்த்தம் வைங்கன்னா, கேலியா போயிடு குரான் ஆயிடுச்சு. மனுஷன் அல்லாஹ் படைச்சானா, படைச்சுட்டு மறுபடி தரமட்டம் ஆக்கிட்டானா, தரமட்டம் ஆகிட்டு பிறகு ரூ ஊதுனா, எங்க ரூ ஊதுனா, கேலியா இருக்க இல்லையா குரானா ஆயிட்டா. இவங்க வைக்கிற அடுத்த பார்த்தா குரான் இந்த கேலி செய்யற மாதிரி அடுத்த வருது. கவனிக்கணும், குரான்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், பக்ரா சூரால வரக்கூடிய ஆயத்து, அதாவது வானங்களை ஏழு வானங்களை சீரா அமைச்ச அல்லாஹ் குரான்ல சொல்றான். தரமட்டமாக்குன்னு சொன்னா ஏழு வானங்களை தரமட்டம் ஆக்கிட்டான் சொன்னாக்கா, இப்ப இருக்கிறதுலாம் என்ன, இப்ப இருக்கிறது வானம் இல்லையா, நம்ம இருக்கிறதுலாம் பூமி இல்லையா, தரமட்டம் ஆக்கிட்டான்றாங்க. அப்ப நம்ம கவனிக்கணும், இந்த சவ்வைதம்ன்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம், தெளிவான அசலான அர்த்தம் என்பது சீர் செய்யறதுன்னு தான் அர்த்தம். சரி வச்சுக்கோங்களேன், இப்போ இஸ்லாத்துல பார்த்தோம்னா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணம் சொன்னாக்கா, இஸ்லாமியர்களுக்கு முன்னுதாரணம் என்று சொன்னாலே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்படி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாசன் குரான்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்ன சொல்லி காட்டுறான், அதாவது நீங்க சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள், உஸ்வதுல் ஹசனான்னு சொல்றான். அப்ப கவனிக்கணும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் முன்னுதாரணமா இருந்தாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரும் எப்படி வாழ்ன்ற முறையில் தான் அமைச்சிருப்பாங்க சஹாபாக்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் பத்தி சுஃபியான தமாய் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, அன்னஹு ரஆ கபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸன்னமன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கபரை ஒட்டகத்தின் போல பார்த்ததா அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு கவனிக்கணும், புகாரி ஷெரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் 1390வது ஹதீஸ். புகாரி ஷெரீஃப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு ஒட்டகத்தின் போல இருந்துச்சுன்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச பிறகு அவர்களை குளிப்பாட்டது அலி நாயகம், அவங்கள அழக செஞ்சது அலி நாயகம். கவனிக்கிறீங்களா, அவங்க சொல்ற ஹதீஸ் அலி நாயகத்துக்கு தான் தரமட்டமாக்கும் சொல்லி கொடுத்தாங்கன்னு ரசூலா சொன்னதா சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அலி நாயகம் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்குனாங்க. சல்லல்லாஹு அலிநாயகத்துக்கு தரமட்டமாக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சல்லல்லாஹு கபரை வந்து தரமட்டமா அலிநாயகம் உருவாக்கியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. எப்படி ஒட்டகத்தினர் போல அமைக்க அலிநாயகம் அனுமதிச்சிருப்பாங்க. அலிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு மாறு செய்யாத 4வது குலபா கலீபாவாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க.
அப்ப கவனிக்கணும், அவங்க ஒட்டகத்திற்கு போல அமைச்சிருக்காங்கன்னா அந்த செவ்வாய் தகவலுக்கு சீசேரன் தான் தெளிவான அர்த்தம். அப்படியே வச்சுக்கோங்களா. இன்னொரு உதாரணம், அதாவது சல்லாசம் இஸ்லாம் என்பது ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து மரணிச்ச பிறகு அவனுக்கு கண்ணியம் செலுத்தணும் சொல்லி கூட மாறுப்போம். அதே போலதான் சல்லாசம் கபருடைய விஷயத்த சொல்லி தரும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு கபர் இருக்குன்னு சொன்னா அது மேல நடக்காதீங்க, அது மேல உட்காராதீங்க, அதுல எச்சில் துப்பாதீங்க, அந்த கபர் அவமரியாதை செய்யாதீங்க, அந்த கபர்ல உள்ளவருக்கு நோவினை தராதீங்கன்னு சல்லாசம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது சல்லாசம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, லா தஜ்லிஸு அலா குபூரின் வலா துஸல்லு இலைஹா, கபர் மேல உட்காராதீங்க, கபர் நோக்கி கபர் மேல நின்று தொழுகாதீங்க அப்படின்னு சல்லாசம் சொல்றாங்க. இவங்க சொல்றபடி தரமட்டமாக்கும் அர்த்தம் வச்சோம்னா, கபர்கள்லாம் தரமட்டமாக்கிட்டோம்னா எங்க கபர் இருக்கு என்ன எதுனே தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் நம்ம கண்ணியப்படுத்தணும், அதாவது ஸ்டேஜ் ஒரு மனுஷன் நிக்கிறாரு, கண்ணியப்படுத்தணும்னா அவர் எங்க இருக்காரு தெரியணும், அதுக்கப்புறம் தான் சால்வை பத்தி கண்ணியப்படுத்த முடியும். இதே போலதான் ஒரு கபர் இருக்குன்னு சொன்னா அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அந்த கபரை நம்ம கண்ணியப்படுத்த முடியும், அதை மிதிக்காம இருக்க முடியும், அதுக்கு என்னென்ன ஈசா செய்யணும் அதை செய்ய முடியும். அப்ப இந்த இடத்துல கவனிக்கணும், கபர் தரமட்டமாகிட்டே எதுவுமே தெரியாது. இப்ப சல்லாசம் சொல்ல வர விஷயம் சமமா, அதாவது சீர் செஞ்சு வைங்க கபரை, அதாவது சீர் செஞ்சு கபரை வந்து அழகா ஒரு ஒட்டகத்தின் மேல் போல சீர் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல, அதாவது அம்ரு இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வந்து ஒரு முறை கபர்ல சாஞ்சி உட்கார்ந்துருக்காங்க, சல்லாசம் பார்த்துட்டு சொல்றாங்க, லா துஅதி சாஹிப ஹாதல் கபர், இந்த கபர்ல உள்ள நபருக்கு நீங்க சிரமத்தை கொடுக்காதீங்க, இந்த கபர்ல உள்ள நபருக்கு நீங்க நோவினையை கொடுக்காதீங்கன்னு சல்லாசம் சொல்றாங்க. இப்ப கவனிக்கணும், அப்ப ஒரு விஷயத்துல சாயணும்னு சொன்னா ஒரு செவர் இருந்தாதான் சாய முடியும், ஒரு உயர்வான பொருள் இருந்தாதான் சாய முடியும். அப்ப கபருன்றது அந்த இடத்துல உயர்ந்திருக்கு, அதனாலதான் இந்த சஹாபி சாஞ்சிருந்தாங்க, சல்லாசம் நோவினை கொடுக்காதீங்கன்னு. இப்ப இந்த இடத்துல கவனிக்கணும், கபருன்றது உயர்த்தப்பட்டுதான் இருக்கணும், ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒட்டகத்தின் மேல் போல கொஞ்சம் அழகா சீர் செஞ்சு வச்சிருந்தா சல்லாசம் சொல்லி கொடுத்தாங்களே தவிர கபரை தரமட்டமாக்கும் இன்னைக்கு சல்லாசம் சொல்லி கொடுக்கவே இல்லை. எனவே இதை வச்சு இந்த குரான ஆயத்த ஹதீஸ் சரியான முறையில விளங்கணும், விளங்காம அவங்க தப்பா எடுத்து வச்சிருந்தாதான் இவ்வளவு பெரிய குழப்பம். ஒரு விஷயத்த குழப்பினாங்க சல்லாசம் சொல்லி கொடுத்து பல விஷயங்கள் அங்க அடிப்படுது. சல்லாசம் பின்பற்றா மட்டும்தான் அல்லாஹுடைய பிரிய குணான்னு எல்லாம் சொல்றான், அல்லாஹுடைய பிரிய வேணும்னா சல்லாசம் பின்பற்றணும். அப்ப சல்லாசம் பின்பற்றணும் அப்படி கபர்களுக்கு சல்லாசம் கண்ணியப்படுத்த சொன்னாங்க, அது சல்லாசம் சொல்லி கொடுத்த சுன்னத்து. அப்ப அதை பின்பற்றணும்னா சல்லாசம் அந்த கபர்கள் நமக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அந்த சுன்னத்தை நம்மளால பின்பற்ற முடியும். எனவே அப்படி குர்ஆன் ஆயத்துக்களை தெளிவான முறையில் விளங்கி கபர்களை சரியான முறையில் அமைத்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் சந்ததியினர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் மரணிக்கும் தருவாயிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை மொழிந்து நன் மரணம் அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததியினர் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தாரில் புரிவானாக. மேலும் நம்மை விட்டு பிரிந்த நம் மூதாதையர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த வாழ்க்கை அவர்கள் கபர்களிலே தந்தாரில் புரிவானாக. வாஸ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.